தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இன்று பொதுக்காலம் 29 வாரம், அக்டோபர் மாதம் 20 தேதி, புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 39-48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேர் பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்களோடு இன்றைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாசகங்களில் இருந்து வாழ்க்கையை துணிவோடு எதிர்கொள்ள என்ற கருத்தின் அடிப்படையில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்களின் பின்புலத்தை பார்க்கும்போது, இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நம் உடலின் இச்சைகளுக்கு அடிபணியாமல் அதை துணிவோடு எதிர்கொண்டு நல்முறையில் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இச்சமுதாயத்தில் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்காக வாழ்வை முடிப்பது முடிவல்ல, மாறாக அதை துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி காண்பதே சிறந்த முடிவாகும். நாம் சந்திக்கின்ற அனைத்து செயல்களையும் துணிவோடு எதிர்கொண்டு நல்முறையில் வாழ
முயற்சி செய்வோம் இந்நன்னாளில். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.